அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய ஒரு வணக்கம். இப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க, இந்த குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த தமிழ்நாடுகளில் மன்னிக்கணும், தமிழ்நாட்டில் வாழ்கிற இளைஞர்கள், ஒரு அதாவது தமிழ்நாட்டில் வாழ்கிற இளைஞர்கள் இல்லை, உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய கேள்வி, அதிகமான திரைப்படங்களை வந்து வேலை வெட்டிகளை விட்டுட்டு பார்க்கறது நம்மளுடைய தமிழ் இனம்தான். எந்த நாடுகள்லையும் எந்த ஊர்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு அவல நிலைமை இல்லை. ஆனால் எந்திரன் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் என்ன அர்த்தம்னு தெரியுமா? இல்லை எத்தனையோ பேர் வந்து நீங்கள் போய் படம் பார்க்க போகிறீங்க வர்றீங்க, அது வேறு விஷயம். எந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகுற காலத்தில் அவன் சுடுகாட்டுக்கு போகிற நிலமையில் இருக்கிறவனை உட்கார வச்சுன்னு எந்திரன்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. அதுக்கு 20 வயசில் வந்து ஒரு நடிகை போடணும், கவர்ச்சி நடிகை தான் போடணும், உலக அழகியாக இருக்கணும், இது போன்ற உள்ளவங்களை தான் உங்களுக்கு போடணும். இப்போ இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து தமிழ்நாடுகளில் வந்து இன்னமும் வந்து சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா இவங்கள்லாம் வந்து நாட்டுக்கு வந்து பெரிய படங்களில் கல்லணை கட்டுறாங்க, நிறைய அணைகள்லாம் கட்டுறாங்கல்ல, ஏன்னா அவங்களும் மிகப்பெரிய ஆட்கள் தானே. இவனுக்காக நீங்கள் எல்லாரும் இன்னமும் நாங்கள் வந்து நடிகர்கள் சூப்பர் ஸ்டார்னு பாலாபிஷேகம் பண்ணுறது, அவனுக்கு கட் அவுட் வைக்க, டே உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லையாடா, திருட்டு நாய்ங்களா, தமிழை திருட்டு பசங்களா, உங்கள் எவனுக்கு அறிவே இல்லையாடா, எந்த ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தானோ அது செய்வானா, டேய் உங்கள் குடும்பங்களுக்கு நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்க, தாய் தகப்பன் பொண்டாட்டி புள்ள ஏதாவது செஞ்சுருப்பீங்களா, யாரா அவன், ஓ நீங்கள் போய் இங்கேருந்து அவனுக்காக போய் பாலாபிஷேகம் பண்ணி மேலேருந்து கீழே வந்து செத்து தொலைகிறீங்க, யார் அவன், ஒரு கர்நாடகாவிலேருந்து வந்து பொழைக்க வந்த நாய் அவன், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்துக்கிட்டு எவ்வளவு இது பண்ணிகிட்ருக்கானுங்க, நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. யோ தமிழர்னா கோவப்படத்தாயா செய்வோம், அவன் தாயா தமிழன், தமிழை என் உடம்புல விடுறது தமிழ் ரத்தம், எனக்கு கோபந்தான் வரும். ஒரு சிலர் சொல்கிறீங்க, என்ன நீங்கள் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறீங்க, மரியாதையாக பேசுங்க, என்ன உங்களுக்கெல்லாம் மரியாதை, யோ நல்லவனுக்கு தாயா நாங்கள் மரியாதை கொடுப்போம், நாரப்பயல்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும். புரட்சி தமிழன் ஒருத்தர் 9 வருஷத்துக்கு முன்னாடி குரல் கொடுத்துருக்காரு, ஆனால் அந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி அவர் குரல் கொடுத்ததை இன்னைக்கு வந்து அவ கர்நாடகாவில் உள்ள மக்கள் வந்து எதிர்க்கிறான். ஆனால் நீ தமிழ்நாட்டில் பிறந்த நீங்கள் இன்னைக்கு அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கோவில் கட்டுறீங்க. டேய் விட்டா நீங்கள்லாம் கலைஞரை எடுத்துகிட்டு வந்து கூட இன்னொரு 15-16 வயசு பொண்ணை விட்டு கூட நீங்கள் ஆட விடுவீங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் தமிழ் சினிமாக்களில் வந்து இருக்கிற நபர். சரி ஓம் பொழப்பு எல்லாமே படம் பார்க்கறது தான், தயவு செய்து நம்மளுடைய இனத்தை இழிவுபடுத்துகிறவனுடைய திரைப்படங்களை அகழ நீங்கள் வந்து முற்றிலும் வந்து தவிருங்க. தமிழை நடிக்கக்கூடிய படங்களை போய் பாருங்கள், ஏன் தமிழர்கள்லாம் நடிகளே இல்லையா, இந்த திருட்டு பைய விஷால், இந்த பிரகாஷ்ராஜ், இவங்க மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. டேய் நம்ம மண்ணில் பிறந்து நம்ம மண்ணிலேயே வந்து வளர்ந்துருக்கோம், நாங்கள் வேணான்னு சொல்லலை. தமிழன் வந்து வந்தாரை வாழ வைக்கின்ற ஒரு இனம் தான் தமிழ் இனம். நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து நாங்கள் வாழ வைப்போம், ஆனால் நாங்கள் யாரையும் அழிக்க நினைக்கல, ஆனால் நீங்கள் எங்கள் கூடவே இருந்துக்கிட்டு எங்களுக்கே வந்து அழிக்கிறீங்க. தயவு செய்து உறவுகளே, என்னுடைய கடுமையான கண்டனம் அது. ஏய் என்ன வேணாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் செஞ்சுக்க, அதை பற்றி நான் கவலை இல்லை, அதனால நேரடியாகவே இது பண்ணுறேன். அதாவது இவர்களுடைய படங்களை வந்து நீங்கள் முற்றிலும் புறக்கணிக்கலைன்னா தமிழ் இனத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் தான் இது. இதில் வந்து உண்மையிலே நான் சொல்கிறேன், என்னுடைய மனதார நான் சொல்கிறேன், இந்த இதில் இருந்து எவனுமே வந்து உண்மையான தமிழர்களாக இருந்தால் அவன் இந்த படங்களை வந்து முற்றிலும் புறக்கணிப்பான். இதையும் மீறி போய் அந்த படங்கள்லாம் பார்க்குறான்னு வைங்க, அவன் தமிழ் இனத்தின் எதிரி, அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி. உலக தமிழர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், தமிழன் வந்து அனைவரையும் வாழ வைப்பான், ஆனால் தமிழனை ஒழிக்க நினைத்து கொண்டிருக்கும் இன்றைய காலங்களில் நாம் ஒருபொழுதும் இவர்களை மன்னிக்கக்கூடாது. இந்த நாய்களை நம்ம அறியோடு அகற்றணும். ஏண்டா எந்த அவனுக்கு என்ன வயசு, அவன் சாகிற காலத்தில் உள்ளவனை எந்திரன் முந்திரன்னுக்கிட்டு எந்திரன் என்னங்கடா அர்த்தம்,
நீங்கள் போய் பாலாபிஷேகம் பண்ணி. ஏன்டா எந்த ஒரு நடிகனாவது சரி, அவன் நல்லவனாக நடிக்கிறான், நல்லவனாக இருந்துட்டு போகிறான், அப்போ நல்ல திரைப்படங்களில் நடி, நல்ல செய்திகளை கொடு. உனக்கு வந்து உலக அழகி கேட்குது, உனக்கே ஒரு 20 வயசு பொண்ணு கேட்குது, உன் வயசு என்னடா? தயவு செய்து இளைஞர்களே, நம்ம முற்றிலும் தமிழர்கள் தமிழர்களை மட்டுமே இனிமேல் நாம் வந்து உயர்த்தணும். நம்மளுடைய மற்ற மாநிலத்தவர்களை அழிக்கணும். நம்மளை எவன் அழிக்கன்னு நினைக்கிறானோ முதல்ல அவனுக்கு நம்ம வந்து எதிர்ப்பாக இருக்கணும். இது வந்து என்னுடைய கடுமையான கண்டனம். இந்த தமிழ் தமிழ் தமிழ்னு நாங்களாம் அலைகிறோம், ஆனால் நீங்கள் படம் படம்னு அலைங்க, அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் நீ இனிமேல் தமிழ் படத்தை போய் பாரு. தயவு செய்து இது போன்ற திருட்டு நாய்ங்க படத்தை பார்த்து தமிழ் இனத்தை கேவலப்படுத்தாதீங்க. தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் நான் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். இதில் இருந்தாவது திருந்தாதவன் திருந்து, நீ அரசியல் பண்ணு, அரசியல் பண்ணாமல் போ, நாசமாக போ, அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் தமிழ் மண்ணை ஒருவன் எவன் ஒருவன் அழிக்கின்றானோ அவனை அவனுடைய திரைப்படங்களை நம்ம புறக்கணிக்கணும். நீ தமிழுக்கு நீ படம் பார்க்குறதா உன் பழப்பு போய் பாரு. ஆனால் தமிழர்கள் நடிக்கக்கூடிய படங்களை பாருங்கள், தமிழ் தயாரிப்பாளர்கள் நடிக்கக்கூடிய படங்களை பாருங்கள். இதுதான் நமது தமிழர்களுக்கு செய்ய வேண்டிய தலையாய கடமை. இந்த மாதிரியான நொண்டி நொடம் சாகிற காலத்தில் உள்ளவர்களுடைய இந்த படங்கள்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கெல்லாம் என்ன பயன்? அவன் வந்து பிச்சைக்காரன் கூட கேவலமாக இருக்கான், ஆனால் அவன் மேக்கப் போட்டால் நீங்கள் எல்லாம் போய் பார்க்குறீங்க. யோ, நீங்களே ஒவ்வொருத்தவனும் ஹீரோ தாயா? நீங்களே ஒவ்வொருத்தவனும் ஹீரோ தாயா? 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவன் எல்லாருமே பெரிய பெரிய ஹீரோயா? நீயா படத்துக்கு போகணும்? ஓன் கதையை ஒரு படம் தானேயா? உன் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு, வாழ்க்கையில் முன்னேறணும்னு அதை விட்டுட்டு இவன் படம் பார்க்குறேன், அவன் படம் பார்க்குறேன், அவனுக்கு கட் அவுட் வைக்கிறேன், இவனுக்கு கட் அவுட் வைக்கிறேன், இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து இளைஞர்கள் திருந்தி வாழ வேண்டும். தமிழ உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்கள் யாராக இருந்தாலும் சரி, முற்றிலும் இந்த திருட்டு பயல்கள் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கு இவனுங்க படத்தை நம்ம முற்றிலும் ஒழிக்கணும். நம்மளுக்கு எவன் எவன் எதிரியாக இருக்கிறானோ அவர்களுடைய படங்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதே என்னுடைய கடுமையான இந்த கண்டனம். நாம் தமிழர் என்று சொல்வதில், தமிழன் என்று சொல்வதில், திமிரம் மிக்க தமிழன் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். நன்றி, பிரேம்.